நிர்வாகமாகவும் பிஎஸ்என்எல் நிறுவனத்தில் பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய பிஎஸ்என்எல் வாடிக்கையாளர்களே மற்றும் இதர ஜியோ ஏர்டெல் நிறுவனம் வழங்கக்கூடிய 4G என்பது முழுமையான அந்த 4G சேவைக்கான அலைக்கற்றையின் கொள்ளளவான 800 MHz. அந்த 800 MHz அளவில் 4G சேவையை அந்த இரண்டு நிறுவனங்களும் வழங்குகின்றன. ஆனால் பிஎஸ்என்எல் நிறுவனம் 3G சேவை வழங்குவதற்கான கொள்ளளவான அந்த 2100 MHz கொள்ளளவை வைத்து கொண்டு 3G சேவையை நிறுத்தி கொண்டு அதற்கு மாறாக மேம்படுத்தப்பட்ட 3G சேவை ஏறத்தாழ ஒரு 4G சேவையை வழங்குவதற்கான ஒரு திட்டத்தை நாங்கள் அறிமுகப்படுத்தியிருக்கின்றோம். இருந்தாலும் கூட முழுமையான 4G சேவை வழங்குவதற்கு அந்த 800 MHz கொள்ளளவுள்ள அலைக்கற்றையை இந்த மத்திய அரசாங்கம் பிஎஸ்என்எல் நிறுவனத்திற்கு வழங்க வேண்டும். பிஎஸ்என்எல் நிறுவனம் 4G சேவை வழங்குவதற்கான அனுமதியையும் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்வைத்து 2 ஆண்டுகளினுடைய தொடர் போராட்டத்தினுடைய அடுத்த கட்ட நகர்வாக நேற்றைய தினத்தில் ஒரு மக்களை சந்தித்து தெருமுனை பரப்புரை இயக்கத்தை தொடர்ந்து ஒரு 5 நாட்கள் பிப்ரவரி 15 வரை நடத்த திட்டமிட்டிருக்கின்றோம். அதனை தொடர்ந்து இன்று நாடு முழுவதும் பத்திரிகையாளர்களை சந்தித்து எங்களுடைய கோரிக்கைகளை உங்களினுடைய மூலமாக பொதுமக்களை சென்றடையக்கூடிய வகையில் இன்றைய பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தி கொண்டிருக்கின்றோம். அடுத்த கட்டமாக நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மக்களவை உறுப்பினர்கள், மாநிலங்களவை உறுப்பினர்களை சந்தித்து எங்களுடைய கோரிக்கைகளை விளக்கி நாடாளுமன்றத்தில் எங்களுடைய குரலாக எழுப்ப இருக்கின்றோம். இந்த அனைத்து இயக்கங்களிலும் இந்த மத்திய அரசாங்கம் எங்களுக்கு 4G அலைக்கற்றையை ஒதுக்க தவறினால் பிப்ரவரி 18, 19, 20 ஆகிய 3 தினங்கள் நாடு முழுவதும் 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட அதிகாரிகளும் ஊழியர்களும் பங்கேற்கக்கூடிய ஒரு வேலை நிறுத்தத்தை நடத்த நாங்கள் திட்டமிட்டு இருக்கின்றோம். இந்த வேலை நிறுத்தம் நடைபெற்றால் இந்திய தேசம் முழுவதும் பிஎஸ்என்எல் நிறுவனத்தினுடைய முழுமையான சேவைகள், அது தரைவழி, பிராட்பேண்ட் சேவை, செல் சேவை முழுமையாக பாதிக்கப்படும். ஒரு சில பகுதிகளில் தனியார் நிறுவனங்கள் எங்களுடைய செல்கோபுரங்களின் மூலமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. அந்த தனியார் நிறுவனங்களுடைய சேவைகள், வங்கி சேவைகள், ரயில்வே முன்பதிவு, ஏடிஎம் போன்ற சேவைகள் எல்லாம் பாதிக்க வாய்ப்பிருக்கின்றது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். சி. பாலகுமார், தேசிய தொலைத்தொடர்பு ஊழியர் சங்கத்தினுடைய மாவட்ட செயலர்.